Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ரேண்டமான அப்டேட்ஸ், நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நிறைய பேரால் ஓப்பன் பண்ண முடியல, சர்வர் லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பேர்ன் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் அப் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டணா கொடுத்துருக்காங்க, அண்ட் 500 டைமண்ட்ஸ்க்கு ஒயிட் கலரில் ஒரு பேக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டணா சீரியஸ்லி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மெர்சலாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கட்டணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட ஒரு கட்டணா கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது நீங்கள் 200 டைமண்ட்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் ஃப்ரீயாக. ஸோ 500 டைமண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் விங் பேக் பேக்கு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான், நம்ம மைண்ட் தாட்டை பொறுத்தது தான். ஸோ நம்மளுக்கு பிளாக் பிடிச்சிருந்தா பிளாக் எடுத்துக்கலாம், ஒயிட் பிடிச்சிருந்தா ஒயிட் பிடிச்சிக்கலாம். ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. 500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பேக் பேக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தானுங்க. ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த வீக்லி மெம்பர்ஷிப் மந்த்லி மெம்பர்ஷிப்பில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இதை முடிச்சிடறேனே. ஸோ அந்த தென் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட இன்றைக்கி வந்து இது கொடுக்குறாங்க, அண்ட் இது ரூம் கார்டு. ஸோ அந்த தென் வாட்ச் டூ வின். ஸோ 15 மினிட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும், கிளிப்ஸ் வாட்ச் பண்ணணும், லைவ் வாட்ச் பண்ண முடியாது. கிளிப்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த 6 ப்ரைஸில் ரேண்டம் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், 100% கேரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அந்த தென் எஸ் இப்போ நம்ம மெம்பர்ஷிப் போயிடுவோம். ஆக்சுவலாக மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஹர்ன் 440% அப்படின்னு சொல்லி கொடுத்து 875 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 159 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 875 டைமண்ட் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. அது எப்படின்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக டைமண்ட் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 450 தான், ஓகேவா? பட் அதர் ரிவார்ட்ஸ் ஒர்த் 425 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து இது டைமண்ட்ஸாக கொடுக்க மாட்டாங்க, இந்த 425 டைமண்டுக்கான பொருளுங்க மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்டு, அந்த பார்த்தீங்கன்னா 8 எலைட் பாஸ் பேட்ச். ஆக்சுவலாக இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எலைட் பாஸ் பேட்ச் வந்து அப்கிரேட் ஆகும் உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டோர் ப்ரிவிலேஜ், இந்த ஸ்டோர் ப்ரிவிலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே தெரியுதா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட் மெம்பர்ஷிப் டிஸ்கவுண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இந்த வீக்லி மெம்பர்ஷிப்போட ஐ கார்டு கிடைக்கும். ஸோ இது மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 450 மட்டும்தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அண்ட் தென் மந்த்லியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் விட்டுருணும். இந்த ப்ளஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த ப்ளஸ் வந்து இங்கேருந்து வர்றது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக சூப்பர் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 1800 வந்து இங்கே ஆட் ஆகும். அதுக்கு நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணணும், அதாவது வீக்லியும் போட்டுக்கணும், மந்த்லியும் போட்டுக்கணும், அப்போ தான் இந்த டைமண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ டெய்லி ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2600 டைமண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. டைமண்ட்ஸ் வந்து 2600 மட்டும் தான் கிடைக்கும். அதர் ரிவார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 3550 டைமண்ட்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கிரேட்ஸு, அந்த டோக்கன்ஸ், அந்த தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு இன்னமும் புரியலையே, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைட் பாஸ்க்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆக்சஸ் டு ஆல் எலைட் ரிவார்ட்ஸ் ஒர்த் தென் 10,000 டைமண்ட்ஸ்னு கொடுத்துருப்பானுங்க. ஆனால் 10,000 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இல்லை, எலைட் பாஸில் இருக்க பொருளுங்க மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், டைமண்ட் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துக்கிற இடத்துல இருக்க மட்டும் தான் டைமண்ட் ரிவார்ட்ஸாக நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதான் உண்மை. டே டே போதுண்டா இந்த கதையெல்லாம் நிறுத்திட்டு அப்டேட்டுக்கு வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ இன்றைக்கி முக்கியமான அப்டேட் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சர்வர் அப்டேட் ஸ்டேட்யூன் அப்படின்னு சொல்லி விஷயம் போட்டிருக்காங்க. இது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு முன்னாடி வந்தது. ஸோ நைட்டு ஒரு 11 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சர்வரை திருப்பி வந்து அப்டேட் போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேரால் ஓப்பன் பண்ண முடியலை, பட் இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன டைமிங், எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போக விருப்பப்படுறீங்க, எங்கிட்ட இன்டர்நெட் இருக்குது ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்லை முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இது பை சான்ஸ் தான், ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸில் நீங்கள் உள்ளே போனால் உண்டு, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கேட்கக்கூடாது. சரி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான்.
Thanks for supporting. Due to over humbling traffic, we are still upgrading our service to Free Fire Max. Sorry that Free Fire Max won't be accessible tonight. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னைக்கு 29/9/2011 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் லிமிட்டட் டைம் வருது அப்படின்னா கூட நீங்கள் அன்இன்ஸ்டால்லாம் பண்ண தேவை. அது ஜஸ்ட் நீங்கள் 12 மணிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் டேரெக்டாக போயிடும், இல்லை உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 அக்கௌண்ட் வச்சு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இன்றைக்கி இன்னொரு சான்ஸ் இருக்குது, பட் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 2-3 மாதம் ஆகும். ஸோ அடுத்து வந்து அவங்க சர்வர் அப்கிரேட் பண்ணி நாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து போடுறது. பட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ ஃபயரில் என்ன இருக்கோ எக்ஸாக்ட்லி அதே தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து திங்க் பண்ண தேவை, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கிடைக்கல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான், பார்க்குறது ஒரு நல்லா இருக்குது. அந்த நீங்கள் ஒரு எமௌண்ட் இருக்குது, ஆக்சுவலி இந்த எமௌண்ட்டை பற்றி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் எமௌண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி ஃப்ளாக் எமௌண்ட் இதுக்கு முன்னாடி இருக்குது, பட் இந்த ஃப்ளாக் எமௌண்ட்டில் நம்மளோட கில்டோட இது இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, லோகோ. ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பூயாடே 2021 எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீட் மைனஸ் பண்ணுற ஒரு கன்னு. ஸோ இது வந்து எவல்யூஷன் யூஎம்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 20 பார்த்தீங்கன்னா பூயாடே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் அக்டோபர் 20 தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னை லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேடட் பில் தான், ஏன்னா நம்ம அப்கிரேட் பண்ணோம் இல்லையா. இதை வாங்குறதுக்கே நம்ம நிறைய டைமை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் பில்லை வந்து கம்மியான ரேட்டில் விட்டு நம்மளை அப்கிரேட் பண்ணுறது சாவடிப்பானுங்க. ஸோ இந்த லோகோவை அந்த பறக்குது அதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூயாடே 2.0 ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வரும்போது. ஸோ அந்த அவுட்ஃபிட்டோட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த யூஓபியோட ஒரு என்ன சொல்கிறது ஃபைனல் லெவலில் வர எமௌண்ட்டு. அண்ட் தென் ஃபயரிங் ஸ்டைல்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 20 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, ஏன்னா அக்டோபர் 20 தான் பூயாடே இருக்குது அப்படின்றதான் உண்மை. இதுக்கு மேலே சொல்லியிருப்பேன் ஸோ புயாடே ஈவெண்ட்ஸை பற்றி, பட் இந்த ஈவெண்ட்டில் அதாவது இந்த வீடியோவில் நான் இதை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். பெருசாக புயாடே ஈவெண்ட்ஸை பற்றி நான் பேசல, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புயாடே ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் புயாடே ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு க்ளூவால் தர போகிறாங்க. ஸோ என்ன க்ளூவால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளூவால் தான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பட் இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா புயாடே ஈவெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது க்ளூவால் அப்படின்னு சொல்லுங்கள். மேபி ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் இல்லை வேறு ஏதாவது வெப் ஈவெண்ட் இல்லை வேறு ஏதாவது காசு கொடுக்குற ஈவெண்ட்டில் வரலாம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் புதுசாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, மறக்காமல் வந்து டேக் பேக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட மீட் பண்ணுற கேஸ் அண்டில் தென் பை பீஸ் அண்ட் ஐ மீன் இஸ் அவுட் சடா.